แล้วนางย้ายหมอนไปเจอหัวஸ்பாட்ல தான் கெண்டை கொஞ்சம் பிடிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு களத்தில் இறங்க போகிற ரெண்டு பிளேயர் மோசமான பிளேயர். வா ஃப்ரேம் உள்ள வர வா. கேட்டே துவாய வைக்கல அவர் தரையில போட்டு வச்சுக்கிறாரு. ஆழம் ஒண்ணு கொஞ்சம் கம்மி பண்ணு. இல்லையா என்ன ரெண்டு பேரும் ராடை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிக்கிறானுங்க. இதுவெல்லாம் ஒரு 500 டேக் அடிச்சிருக்கிறானுங்க. எங்கள் டீமோட மெயின் பிளேயரு ஃபிஷிங் பண்ண இருக்காரு. இது வரலும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ மீன்கிட்ட விட்ருக்கான் அவன் எக்ஸ்பீரியன்ஸில். இன்றைக்கி வந்தவுடனே ஒரு 1/2 கிலோ ஜிலேபி விட்டான். அந்த 1/2 கிலோ பிடிக்காம நான் மேலே ஏற மாட்டேன்ட்டு தண்ணி உள்ளே இறங்கி நிற்கிறான் பாருங்கள். வீடியோ ஏற்றுட்ருக்கேன்ப்பா. ஒரு மீனாச்சு பிடிப்பா. வாய்ப்பே இல்லை. ஏரியில் மீனே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 1/2 கிலோ மீனை விட்டான். ஆய் கோசம் போய் சொல்கிறான். எங்கள் டீம்லேயே அதிக மீன் விட்டுருக்கிற பிளேயர் இவன் ஒரு ஆள் மட்டும்தான். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிரபா பாருங்கள் சுற்றி சுற்றி அலைஞ்சி ஒரு ஏமாற்றமாக இருக்கும். கடைசியில் ஒரு நல்ல சைஸ் விரால் கீத்துன்னு போய் வச்சுருக்கு. ஆனால் என்ன ஆகிடுச்சின்னு நீங்களே பாருங்கள். வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இழுத்துட்டு போய் வயல் உள்ள சொறிவிடுச்சு. இப்போ இதை எடுக்கணும்னா தண்ணி உள்ள தான் இறங்கி ஆகணும். ஏன்னா நரம்பு ஃபுல் டைட்டில் இருக்குது. வேறு வழி இல்லாமல் கிஷோரே இறங்கிட்டான். ஏன்னா எல்லாமே இடுப்பு அளவு தான் ஆழம். ஃபுல்லாக இந்த வயல் இருக்கிறதுனால சொனப்படுங்க. இது பயங்கரமாக அரிக்கும். அதனால தான் இறங்குறது எல்லாம் யோசிப்பானுங்க. பின்னால் 2 ஜீவன் வந்து பேண்ட் சட்டையெல்லாம் கேட்டு நின்னானுங்க. அது வீடியோவில் போட்டால் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அதை போடலை. பாருங்கள் கடைசியில் கிஷோர் என்ன சொல்லிட்டான். ஆனால் தீர்மை சொருவிட்டு கைட்டிக்குச்சுனா அப்படின்னா நீங்கள் எதுவும் மீனே மாட்டலங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.